குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ME8791 மெக்கட்ரானிக்ஸோட சிலபஸ் அண்டு ஓவர்வியூ பார்க்க போகிறோம்ப்பா. சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்க்க போகிறோம். ஓவர்வியூவாக என்னென்ன ஜென்ரலாக மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்டுங்களா? ரைட். ஸோ யூனிட் 1 டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஒன்றோட படிச்சிருந்தேன், படிச்சுட்டு என்னென்னு எலாபரேட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸு சிஸ்டம்ஸ், மெக்கட்ரானிக் சிஸ்டம்ஸ், கான்செப்ட் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் அப்ரோச், நீடு ஃபார் மெக்கட்ரானிக்ஸ், எமர்ஜிங் ஏரியாஸ் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ். இது வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் பொதுவாகவே இப்போ இந்த எக்ஸாமில் எப்படி க்வெஷ்சன் கேட்பேன், பிடிப்பாங்க ஏ பார்ட் ஏ பார்ட் பி பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ நான் சொன்ன வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப்லேருந்து தான் அந்த சென்சார்னு ஆரம்பிக்கும். பாருங்களா, சென்சார்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சென்சார். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டாயமாக கேட்குற கொஷின் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சென்சார்ஸ், பொட்டன்ஷியோ மீட்டர்ஸ், எல்விடிடி, இதெல்லாம் சென்சார். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சென்சார் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்படின்னா பொட்டன்ஷியோ மீட்டர், எல்விடிடி, கெப்பாசிட்டன் சென்சார், ஸ்ட்ரெயின் கேஜஸ், எடி கரண்ட் சென்சார்ஸ், ஹால் எஃபெக்ட் சென்சார்ஸ், டெம்பரேச்சர் சென்சார்ஸ், லைட் சென்சார், இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப் டு சொல்லியிருக்கேன், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் சிஸ்டம், கான்செப்ட் ஆஃப் மெக்கட்ரானிக் அப்ரோச், நீடு ஃபார் மெக்கட்ரானிக்ஸ், எமர்ஜிங் ஏரியாஸ் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப். இந்த ஓப்பன் லூப்பு க்ளோஸ் லூப்புலாம் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்துடும் இதில், சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃபில் வந்துடும். செகண்ட் ஆஃபில் தான் வந்து இந்த சென்சார்ஸை பற்றி படம் குறித்து எழுதுறது தான். ஸோ இதில் இது ரெண்டுலேருந்து கேட்பாங்க. இதில் கட்டாயமாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸாக சென்சார் கட்டாயமாக கேட்குற கொஷின்ஸு. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க, ஒவ்வொரு சென்சாரை பற்றி அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறது கேட்பாங்க, படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வரும். ஸோ இது வந்து தியரி பேஸ் தான் இருக்கும். ஆனால் ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து படம் போட்டு வரைகிற மாதிரி இந்த ப்ராப்ளமேட்டிக் மாதிரி கேட்டிருந்தாங்க. டோன்ட் வரி, நல்லா ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இது, ரைட்டுங்களா? ஃபைனல் இயர் பசங்க நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இது படிக்கலாம், ரைட். செகண்ட் யூனிட் போவோம். செகண்ட் யூனிட் டாபிக் என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்டு மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், அதோடைய ஹிஸ்ட்ரி, ஏன் நம்ம படிக்கிறோம், என்ன கான்செப்ட், எங்கேருந்து வந்துச்சு ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரோடைய ஹிஸ்ட்ரி இருக்கும். அடுத்தது பர்டிகுலராக 8085 அந்த மைக்ரோ ப்ராசஸரோடைய டீப்பாக படிக்க போகிறோம். இதில் ஆர்கிடெக்சர் ஆஃப் 8085, அதோடைய ஆர்கிடெக்சர்னா படம் வரைஞ்சி எப்படி இருக்கும், மெமரி எங்கே இருக்கும், ஆரித்மெட்டிக் எங்கே இருக்கும், கால்குலேஷன் எங்கேருந்து இங்கே எப்படி பண்ணி போகுதுங்கிற அந்த ஆர்கிடெக்சர், சரிங்களா? இது இல்லாத பின் கான்ஃபிகரேஷன், பின்னுன்னா மேனுவலாக பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும் இல்லையா மைக்ரோ ப்ராசஸரு, அதில் எத்தனை பின் இருக்குது, அது ஒவ்வொரு பின்னும் என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது, எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயிலாக படிக்கிறது அந்த பின் கான்ஃபிகரேஷனு. அப்புறம் அட்ரஸிங் மோடு, என்னென்ன விதமாக நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி எங்கே டேட்டாவை எங்கே மூவ் பண்ண சொல்கிறது, எப்படி மூவ் பண்ண சொல்கிறதுங்கிறத பற்றி படிக்கிறது அட்ரஸிங் மோடு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அப்புறம் டைமிங் டயக்ராம் ஆஃப் 8085, இதெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப்லேயே வந்துடும். செகண்ட் ஆஃபில் என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர், அதோடைய பிளாக் டயக்ராம் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க, அதில் பிளாக் டயக்ராம் ரெண்டு ஒன்று தான். இதுதான் வந்து செகண்ட் யூனிட்டு. தேர்ட் யூனிட்டு இதில் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ், இது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டருக்கும் வெளில இருக்கிற டிவைஸுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸை பற்றி தான் படிக்க போகிறோம். அதில் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறாங்க. பர்டிகுலராக வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் 8055 அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். இது இல்லாத இதை வச்சு நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் என்னென்ன பண்ணுது, கீபோர்டை எப்படி நம்ம மைக்ரோ ப்ராசஸரை கனெக்ட் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். எல்இடியை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம், அதுக்கு வந்து நம்ம என்ன எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். அனலாக் டு டிஜிட்டல் கண்ட்ரோலர் அண்டு டிஜிட்டல் டு அனலாக் கண்ட்ரோலர், தட் இஸ் ஏடிசி அண்டு டிஏசி இன்டர்ஃபேஸ். இது வந்து இதுவும் ஒரு பிபிஐ டிவைஸ் தான். இது வந்து எப்படி நம்ம மைக்ரோ ப்ராசஸர் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இது இல்லாத ஒரு ஃபீல்டு அப்ளிகேஷன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், எப்படி நம்ம வந்து வெளிலேருந்து சிக்னலாக வாங்கி மைக்ரோ ப்ராசஸர் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி டெம்பரேச்சரை வெளில எப்படி நம்ம இவ்வளோ டெம்பரேச்சர் வெளில இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோங்கிறத பற்றி இதில் படிச்சுக்கிறோம். அடுத்து ஸ்டெப்பர் மோட்டாரை வந்து எப்படி நம்ம கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணுறோமா, ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கான சின்னதாக ப்ரோக்ராமிங். ஃபைனலாக டிராஃபிக் லைட் கண்ட்ரோல்ஸ் இன்டர்ஃபேஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் என்ன கான்செப்ட், ப்ரோக்ராமிங் வந்து நம்ம லேப்லேயும் பார்க்க போகிறோம் இங்கேயும் பார்க்க போகிறோம், அதனால் உங்களுக்கு அதில் உள்ளதாக படிக்கிறதால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இந்த பிபிஐ கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுட்டு அஞ்சு கொஷின் தாங்க, அஞ்சு கொஷின் தான்.
அது செகண்ட் யூனிட்டுக்கும் தேர்ட் யூனிட்டுக்கும் அஞ்சு கொஷின், அவ்வளோதான். அதில் ஒரு அஞ்சு கொஷின், இதில் ஒரு அஞ்சு கொஷின், மற்ற 10 கொஷினும் படிச்சுட்டாலே போதும் இந்த கொஷனுக்கு, இந்த யூனிட் கவர் பண்ண மாதிரி. சரியா? அதுவும் ஆர்கிடெக்சர் படம் பார்த்து வரைகிறது தானே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, ஃபைன். அதனால் நீங்கள் வந்து இது வந்து ப்ரோக்ராமாக இருக்குது, எலக்ட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்ததாக ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், தட் இஸ் ஃபோர்த் யூனிட். என்ன பார்த்தீங்கன்னா பிஎல்சி அப்படிம்பாங்க, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த பிஎல்சிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஎல்சி இஸ் த ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துறது நிறையா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஒரு சுவிட்சஸ் ஆன் பண்ணுறதுக்கும், ஒரு மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஒரு சீக்வன் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ஸே வழிநடத்தி போகிறதுக்கும் இந்த பிஎல்சி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருந்தானா, நமக்கு அந்த படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கட்டாயமாக ஃபீல்டு அப்ளிகேஷன் வரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அதனால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிஎல்சி ஸ்ட்ரக்சர் என்ன, சும்மா சிம்பிளாக ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். அதனால் பயப்பட வேணாம். இன்புட் அவுட்புட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு என்னென்ன கமாண்ட்லாம் தேவை, நிமானிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிமானிக்ஸுங்கிறது அந்த கமாண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் டைமர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் வர்ற டைமர் எப்படி நம்ம பண்ண போகிறோம், டைமிங் இவ்வளோ டைம் கழிச்சு தான் மோட்டர் ஆன் பண்ணணும், டிலேவாக ஆன் பண்ண சொல்கிறது, முன்கூட்டியே ஆன் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் வந்து டைமர்ஸ் வந்துடும். கவுண்டர்ஸ்னால் நம்ம வந்து நம்ம பாட்டில் ஃபில்லிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக 10 பாட்டில் ஃபில் ஆயிடுச்சுங்கிறத கவுண்டர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது. அதான் கவுண்டர்ஸ், பயப்பட தேவையில்லை, வேறு ஒன்றும் இல்லை. இன்டர்னல் ரிலேங்கிறது என்னென்னா சுவிச்சஸ் மாதிரி அதை பயன்படுத்துகிறோம் நம்ம, இன்ச்சு உள்ளுக்குள்ளேயே மெமரி சுவிச்சஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது. டேட்டா ஹேண்ட்லிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸு, மற்றபடி இந்த டேட்டாவை வச்சு அங்கே மூவ் பண்ணி வச்சுரு, அங்கே சேவ் பண்ணி வை, இப்படி மாற்றி வச்சுக்க அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா ஹேண்ட்லிங் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக கட்டாயமாக ஒரு கேட்கக்கூடிய கொஷன் என்னென்னா செலெக்ஷன் ஆஃப் பிஎல்சி. நான் இந்த பிஎல்சி செலக்ட் பண்ணுறேன், நிறைய ஃபீல்டில் நிறையா கம்பெனிஸ் பிஎல்சி வச்சுருக்கிறாங்க, அங்கே விதவிதமாக சொல்கிறாங்க, அதில் எனக்கு எது தேவை, என் கம்பெனிக்கு இது தேவைங்க அப்படின்னு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கான படிக்கக்கூடிய இந்த செலெக்ஷன் ஆஃப் பிஎல்சி, அவ்வளோதாங்க. அடுத்ததாக யூனிட் 5. யூனிட் 5 டைப்புக்கு என் டாபிக் என்னென்னா ஆக்சுவேட்டர்ஸ் அண்டு மெக்கட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன், மெக்கட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஆக்சுவேட்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மோட்டாரோ இல்லை ஒரு ஹைட்ராலிக் நியூமேடிக் டிவைஸோ, இது ஆக்சுவேஷன் சிஸ்டம், ஒரு கமாண்ட் கொடுத்துட்டேன், ஒரு வேலையை சொல்லி சொல்லிட்டா செய்யணும் இல்லையா, அந்த ஆக்சுவேஷன் ஒர்க், அதுதான் ஆக்சுவேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஆக்சுவேட்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ரைட்? அப்போ இதில் வந்து மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்காங்க, மோட்டார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மோட்டார் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாருங்கள், அதில் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்பர் அண்டு சர்வோ மோட்டார்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல், அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதை மட்டும் மட்டும் தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இது, செகண்ட் ஆஃப் தான் டிசைன் ஆஃப் மெக்கட்ரானிக் சிஸ்டம். அதில் வந்து எப்படி டிசைன் ப்ராசஸ் இருக்கும், வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் ப்ராசஸ், இது வரைக்கும் ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு, ட்ரெடிஷ்னல் டிசைன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, நான் மெக்கட்ரானிக்ஸ் டிசைனை வந்து எப்படி நான் கான்செப்ட் இன்கார்பரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மெக்கட்ரானிக்ஸ் டிசைன் கான்செப்டே பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அபவுட். இது இல்லாத இதை வந்து நான் சில மெக்கட்ரானிக்ஸ் ஓல்டு இப்படி இருந்துச்சு, புதுசாக இப்படி மெக்கட்ரானிக்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கிற சில கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் அண்ட் பிளேஸ் ரோபாட் கொடுத்துருக்குறாங்க, இஎம்எஸ் தட் இஸ் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேட்டிக் கார் பார்க் பேரியர். ஒரு கார் நான் வந்து நம்ம ஸ்வைப் கார்டு சொருகிறேன், உள்ளே போய் காரை நிறுத்துகிறேன், திரும்பி நான் உள்ளே இது பண்ணுறேன், அப்போ அந்த பேரியர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும். இவர் வந்து கஸ்டமர் வந்து ஒரு மணி நேரம் நிறுத்தினானா அது சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த கார் பார்க் பேரியரு நிறைய இருக்குது. மெக்கானிக்ஸ் கான்செப்ட் நம்ம டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம், வாஷிங் மிஷின் பார்க்குறோம், டிஷ்வாஷ் கண்ட்ரோலர் பார்க்குறோம், இதெல்லாம் ஒரு அந்த எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு மெக்கானிக்ஸ் சிஸ்டத்துக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம படித்தோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து என்னது, ஃபிஃப்த் யூனிட் மெக்கட்ரானிக்ஸில் இருக்கிற மெக்கட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மெக்கட்ரானிக்ஸு. நான் இப்போ வந்து சிலபஸ் வைஸ் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. நம்ம இன்னும் ஃபர்தராக நம்ம இதை இன் டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைடில் நம்ம அடுத்த ப்ரெசன்டேஷனில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூப்பா.